சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழை மரமும் துளசி செடியும். வாழை மரத்துக்கும் துளசி செடிக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கின்றது. அது என்ன அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு இவைகள் இரண்டுமே நிறைய நல்ல ஆகர்ஷணமும் ஒரு தெய்வீக சக்தியையும், வீட்டிற்கு உள்ள அனைத்து நல்ல நிகழ்வுகளுக்கும் இந்த இரண்டுமே பயன்படும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இப்போ வாழை பழம் இல்லாமல் நம்ம பூஜையே நடைபெறாது. பூஜை என்றாலே அங்கே முக்கியமாக இடம்பெறுவது வாழை கன்று, வாழை பழம், இந்த மாதிரி கண்டிப்பாக இடம்பெறும். துளசி என்பதும் நம்ம பூஜைக்கு அடிக்கடி துளசி பயன்படுத்தாமல் இருக்கிறதே கிடையாது. அப்போ இது ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தகவல் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். என்ன செய்யணும் அப்படின்னா, வாழை மரம் இருந்தால் அது உங்கள் வீட்டு பின்னாடி வைப்பது ரொம்பவே நல்லது, வீட்டுக்கு முன்னாடி வைப்பதை விட. ஏன் நம்ம ஐஸ்வர்யமான பொருட்கள், மங்களகரமான பொருட்கள் இதெல்லாம் வீட்டு பின்னாடி வைக்க சொல்கிறோம். பின்னாடி வந்து சில பேருக்கு ஒரு எண்ணம் இருக்குது, பின்வாசல் அப்படின்னாலே அது ஒரு மூதேவி வர்ற இடம், அடையிற இடம், அப்படிலாம் ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. அது கிடையவே கிடையாது. தெய்வங்கள் வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே பின்வாசலில் வரைக்கும் வரும் அந்த தெய்வங்களானது. அதனால் நம்ம முன்னாடி மங்களகரமான பொருட்கள் வச்சா அது முன்னாடி பார்த்துட்டு அப்படியே போயிடும். அதனால தான் நம்ம நிறைய ஆகர்ஷணங்கள் நிறைந்த பொருட்கள் அனைத்தையும் வீட்டு முன்னாடி, சில பேர் வீட்டு முன்னாடி போன உடனே நிறைய ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு உருளியில் வந்து தண்ணி நிரப்பி அது வாசலுக்கு நேராக வச்சுருப்பாங்க. அந்த உருளியில் தண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதை வீட்டுக்குள்ளே வைக்கணும், வீட்டுக்குள்ளே தெரிகிற மாதிரி தான் வைக்கணுமே தவிர, வெளி பார்வை அப்படின்னா ரோட்டுக்கு அனைத்து பார்வைகளும் ரோட்டுக்கு தான் போகுமே தவிர, வீட்டுக்குள்ளே உள்ளே அடைபட்டு நம்ம அதை வைக்கும்போது அதோட வைப்ரேஷன் அனைத்தும் நம்ம வீட்டிற்குள் கிடைக்கும். இதை தான் நாம் நல்லா புரிஞ்சு அதை செயல்படணும், எதற்காக நாம் சொல்கிறோம் அப்படின்னு. இதே போல தான் அந்த வாழை மரமும், வாழை மரம் வைக்கும் பொழுது கூடவே அதன் அருகில் துளசி செடி இருப்பது அவ்வளவு ஒரு விசேஷம். அது ஏன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாழை மரம் வந்து விஷ்ணு பகவான் அவருக்கு உரிய அந்த வாழை மரம், அதற்காக தான் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று ஆன்றோர்கள் வாழ்த்துவதும் அதற்காக தான். நம் பயன்பாட்டில் அனைத்திற்கும் செல்வம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் அங்கே வாழை பழங்கள், வாழை இலைகள், வாழை கன்று, வாழைப்பூ நம்ம செஞ்சு சாப்பிட்றது, இதெல்லாம் இருந்தாலே அந்த வீட்டில் நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அடிக்கடி நம்மளோட பயன்பாட்டில் இது இருந்துக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நம் மேற்படி சொன்ன விஷயங்கள் அனைத்தும் நம் வீட்டில் வாடாமல் இருக்க வேண்டும், வாடி போகக்கூடாது. அப்போ அந்த வாழை மரத்தில் விஷ்ணு பகவான் வாழ்வதாகவும், இந்த துளசியில் மகாலட்சுமி தேவி வாழ்வதாகவும் இருக்கிறதுனால இந்த கணவன் மனைவி இருவரையும் அருகருகே வைப்பது நமக்கு மிகவும் நல்லதாகும். இடது பக்கத்தில் வைக்க வேண்டும். வாழை மரத்துக்கு இடது பக்கத்தில் துளசி செடியை வைக்கும் பொழுது அது அனைத்தும் நல்ல நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து சேர்க்கும். வீட்டில் உள்ள தரித்திரங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல மாற்றங்களை காணலாம். கெட்ட சக்திகள் எதுவும் அண்டாது. நம்ம வீட்டில் அவங்க ரெண்டு பேரும் நிறைஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு எதற்காக கெட்ட சக்தி வரும், வரவே வராது. அப்போ அனைவரது வீட்லேயும் வாழை மரம் நட்டலாமா, துளசி செடி வைக்க முடியாத பட்சத்தில் அவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் உங்களோட கேள்வியாக இருக்கும். அதற்கும் பதிலை நாம் இங்கே காணலாம். இலை முழு வாழை இலை வைத்து அதில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் துளசி இலைகள் முழு வாழை பூ மடல், முழு வாழை பூ உங்களுக்கு கிடைக்கும், அது கூர்மையாக மடல் போல் காட்சி அளிக்கும். இதனை வைத்து நீங்கள் சனிக்கிழமை தோறும் வழிபட வழிபட உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும். அப்போ இதை வழிபட்டுட்டு நீங்கள் அதை என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டுக்கு நீங்கள் பயன்படுத்தணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை நீங்கள் கோமாதாவுக்கு கொடுக்கலாம், உங்கள் சமையலிலும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். அது உங்களோட விருப்பம். அந்த வாழை இலை முதற்கொண்டு நீங்க பயன்படுத்திடணும், அதை வேஸ்டா இருக்கக்கூடாது. அப்போ சனிக்கிழமை இந்த வழிபாட்டு முறையை எப்போ செய்யலன்னா, அந்த வாழை இலையில் ஒரு மாவிளக்கும் நீங்க வச்சு ஏற்றி நெய் ஊற்றி, அந்த மாவிளக்கு ஒரே ஒரு மாவிளக்கு போதுமானதாக இருக்கும், அந்த ஒரு மாவிளக்கும் நெய் ஊற்றி நீங்க ஏற்றணும். ஏற்றி இந்த முறையில் நீங்க சனிக்கிழமை தோறும் வழிபட வழிபட உங்களுக்கு நிறைய சுபிட்சங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அங்கே மிளகு பொங்கல் வடை, உளுந்து வடையும் நீங்கள் சேர்த்தால் இன்னும் மிக மிக அருமையாக இருக்கும் இந்த வழிபாட்டு முறை. இப்படியாக நீங்க இந்த வாழை மரத்தையும் துளசியையும் இப்ப மேல்படி நம்ம சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இரண்டு முழு வாழை இலை எடுத்துக்கோங்க, அதில் ஒரு மாவிளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க, நெய் ஊற்றி மிளகு பொங்கல் உளுந்து வடை வாழை பழம் துளசி இலைகள்
இதை வச்சு நீங்க வழிபடணும். சனிக்கிழமை தோறும் காலை அதிகாலை நீங்க வணங்குறதா இருந்தால் 6-7 நீங்க வணங்கணும், இரவு வணங்குவதாக இருந்தால் 8-9 வணங்குங்கள். ரொம்பவே உங்களுக்கு செல்வ செழிப்பை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வழிபாட்டு முறை. இது பெருமாளுக்காகவும் மகாலட்சுமி தேவியையும் இணைந்து நாம் வணங்கும் முறையாகும். இதையும் வணங்கி பாருங்கள், மிக மிக அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றிகள் கோடி.